வணக்கம். செல்லகுமாரின் மண்டலம் 1 முதல் 11 வரையிலான அனைத்து மண்டலங்களின் வானிலை தொகுப்பு. வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிவறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 அக்டோபர் 23 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கிறது, கிட்டத்தட்ட உருவெடுத்திருக்க வேண்டும். இது இந்திய கரைக்கு அப்பால், அதாவது வங்கக்கடலில் அந்தமானுக்கும் தமிழகத்திற்கும், அந்தமானுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும், அந்தமானுக்கும் ஒடிசாவிற்கு இடைப்பட்ட பகுதி, அந்தமானுக்கும் மேற்கு வங்கத்துக்கு இடைப்பட்ட பகுதி, வடக்கு நோக்கி நகர்ந்து வங்கதேச நாட்டை 25ஆம் தேதி காலை கரை கடக்கும், 26ஆம் தேதி முற்றிலுமாக செயலிழக்கும். இதனால் என்ன வானிலை தமிழகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பகுதிக்கு வந்திருந்தா மழைப்பொழிவு வடகடலோர மாவட்டங்களுக்கு சிறப்பாக கிடைச்சிருக்கும். இருந்தாலும் உள் மாவட்டங்களில் அதிக மழை கொடுக்கும் வகையில் அமைந்திருந்தது, உள் மாவட்டங்களில் மழை கொடுத்து ஓய்ந்திருக்கிறது. நேற்றைக்கு கூட படிப்பொழிவு வந்தாலும் பனிக்கு இடையே கடலோரம் பனி எட்டாத நிலையில் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்தது. டெல்டா மாவட்டங்களில் கூட சீர்காழிக்கு 2 முறை மழைப்பொழிவு வந்தது, மயிலாடுதுறைக்கு 2 முறை, அப்படியே கொல்லுமாங்குடிக்கு 1 முறை, கொல்லுமாங்குடிக்கு கிழக்கு புறம் 1 முறை, அப்படியே காரைக்கால் வழியாக, நாகப்பட்டினம் நாகூர் வழியாக, வேதாரண்யம் தாலுக்காவின் வடக்கு பகுதி, புஷ்பவனம், நாலுவேதபதி போன்ற பகுதிகளுக்கு மழை கொடுத்து, வேளாங்கண்ணி நாகப்பட்டினம்லாம் கொடுத்து கடலில் இறங்கியது. இப்படி வந்துச்சு. ஏற்கனவே 1 முறை திருக்கோவிலூர், அதாவது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடங்கி அது அப்படியே கடலூர் மாவட்டம் வந்து அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் பொழிந்து திருச்சி மாவட்டம் துறையூரெல்லாம் பொழிந்து டெல்டா மாவட்டங்களோட தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கும், அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுத்து, பிறகு அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போய் நாமக்கல் மாவட்டத்திலும் பொழிந்து ஈரோடு மாவட்டத்தில், அதாவது பர்கூர் பகுதியில் உருவாகி கோபிச்செட்டிபாளையம் பொழிந்து தூக்கநாயக்கம்பாளையம் மற்றும் சத்தியமங்கலம் அந்த பகுதிக்கு பொழிந்து அப்படியே நம்பியூர், நம்பியூருக்கு வடக்கு புறமாக, நம்பியூருக்கு மேற்கு புறமாக பவானி சாகர் பகுதி வரைக்கும் நல்ல மழையை கொடுத்தது, நீலகிரி மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும். அடுத்த மழை வந்து ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியில் வந்ததாலும் அந்தியூர் பகுதிகளில் லேசான மழையை கொடுத்து போனது. பிறகு ஏற்கனவே மாலையில் பெய்த மழை பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில், கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் பொழிந்தது, கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அது நீடித்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே காணப்பட்டது, திருப்பூர் மாவட்டத்திலையும் காணப்பட்டது. டெல்டா மாவட்டங்களில் மன்னார்குடிக்கு தெற்கே உள்ளிக்கோட்டை கூப்பாச்சிக்கோட்டை பகுதி தொடங்கிய மழை அப்படியே பட்டுக்கோட்டை வரைக்கும் போனது, மதுக்கூர் வழி. இப்படி மழைப்பொழிவு நேற்றைக்கு ஆங்காங்கே காணப்பட்டது. இன்றைக்கு எப்படி இருக்கும் வானிலை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தெற்கு டெல்டா மட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாலையில் கடல் ஓரத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்திலையும் மழை பொழிந்தது, ராமநாதபுரம் சற்று உள்ளே கூட மழை பொழிந்தது, புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திலையும் மழை பொழிந்தது, அது அப்படி இலங்கைக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் மழைப்பொழிவை கொடுத்தது, இலங்கை மற்றும் மன்னார் விளைகுட பாக்தில சிந்திப்பதிலையும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் மழை பெய்யறதுனால இப்போ டெல்டா மாவட்டங்கள்லாம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. இது படிப்படியாக விலகி வெயில் வந்துடும், காலையில் 1-8 மணிக்குள்ளார வெயில் வந்துடும். அதற்கு பிறகு இன்று வெயில் உயரம், பனிப்பொழிவு என்பது 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஏன்னா வங்கக்கடல் நிகழ்வு வந்து காற்று உயரழுத்தத்திலேருந்து எடுக்கும். உயரழுத்தம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய பகுதியில் இருக்குது. ஆக உயரழுத்த பகுதி காற்றை வங்கக்கடல் நோக்கி ஈர்க்கும் போது ஆண்டி கிளாக் வைஸ் சுழலும் பொழுது இந்த அமைப்பு வட இந்திய குளிரலையை ஆந்திர பிரதேசம் கர்நாடக வழியாக தமிழகம் வழியாக வங்கக்கடலுக்குள் எடுத்து செல்கிறது. இன்னொரு செக்ஷன் வந்து அரபிக்கடலில் காற்று சுழற்சிக்கும் போகுது. இதனால் தமிழகத்தில் பனிப்பொழிவு நீடிக்கும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா கால் பண்ணுறாங்க, பனிப்பொழிவு வந்து விட்டது மழை பொழியுமா என்ன, இப்போவே பனி வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரே ஒரு இது நல்லா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே இந்த பனிப்பொழிவை பற்றி கேள்வியே கேட்க மாட்டீங்க. நம்ம இந்திய தீபகற்பத்தில் வடக்கே உலகத்திலே உயரமான சிகரம் இருக்குது, எவரெஸ்ட் மலை இருக்குது, இமயமலை இருக்குது. தெற்கே ஆழமான கடல் பெருங்கடல் இருக்குது, இந்திய பெருங்கடல். ஆகவே என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வானிலை மாறி அமையும், திடீர் திடீர் மாற்றம். இமயமலையிலேருந்து குளிர் வந்தால் பனிப்பொழிவு, வங்கக்கடல் நிகழ்வு, அரபிக்கடல் நிகழ்வு, வடக்கு இந்திய பெருங்கடல் நிகழ்வுகள் வந்தால் மழைப்பொழிவு என்று மாறி மாறி அமையும், எதுவுமே நிலை கிடையாது. புரியுதுங்களா? புயல் உருவாகி அரபிக்கடல் காற்றையும்
இமயமலை காற்றையும் தற்பொழுது இழுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதன் காரணமாக இமயமலையிலிருந்து, அதாவது உயரடுத்த பகுதியிலிருந்து, வட இந்திய பகுதியிலிருந்து குளிரலை தமிழகத்திற்கு நுழைகிறது. இதனால் பனிப்பொழிவு, இது இடைக்காலம்தான். இந்த புயலானது வங்கதேசம் போய் கரை கடந்து செயலிழந்த பிறகு மீண்டும் வடகிழக்கு காற்றாக திரும்பிடும். வடகிழக்கு காற்று முழுமையாக திரும்பும் படிப்படியாக. 27ஆம் தேதி கொஞ்சம் தொடங்கும், 28ஆம் தேதி கொஞ்சம் கூடும், 29ஆம் தேதி முழுமையாக தொடங்கிடும், 30ஆம் தேதி நல்ல மழையோடு தொடங்கிடும், 31ஆம் தேதி கனமழையோடு தொடங்கிடும். ஆக வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் திசை மாறி போகும் பொழுது, எவ்வளவோ புயல்கள்லாம் இருக்குது, திடீர்னு கரை கடக்கும் போது செயலிழப்பதற்கு காரணம் என்ன, பனிப்பொழிவு உள்ளே நுழைந்து விடும். இமயமலையோட பனிப்பொழிவை இழுத்துட்டுனா அப்படிதான். ஆக எந்த நேரத்திலும் இந்த பனிப்பொழிவு நுழையலாம். இப்பொழுது பனிப்பொழிவு நுழைந்திருக்கிற காரணத்தினால இந்த மழைப்பொழிவு தடையாக இருக்கிறது. ஆக தமிழகத்தில் வட மாவட்டங்கள்லாம் 27ஆம் தேதி வரைக்கும் இடைவெளி, எங்காவது ஒரு இடத்துல மழை இருக்கலாம், எங்காவது ஒரு இடத்துல வெப்பம் உயரும் பொழுது வெப்பச்சலன மழை, ஆக ஒரு சில இடங்களில் இருக்கலாமே தவிர பரவலான மழைப்பொழிவு கிடையாது. டெல்டா மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அதாவது வேதாரண்யம், முத்துப்பேட்டை, தில்லைவிளாகம், இடும்பவனம் மற்றும் மதுக்கூருக்கு தெற்கே, அதாவது ஒன்றியம் சொன்னீங்கன்னா தலைங்காயர் வேதாரண்யம் ஒன்றியத்திற்கு வாய்ப்பு இருக்கு, பரவலாக கிடையாது, பெய்யாமல் கூட போகலாம், வாய்ப்பு இருக்கிறது. தீபாவளி வணிகர்கள் அச்சப்பட வேண்டாம். மாலையில் அல்லது இரவில் ஒரு முறை மட்டும் அந்த முறையை பார்த்து நீங்கள் வரும்பொழுது சேத்த நேரம் மூடி வச்சுட்டா கூட, வந்தால் மூடி வைத்து கொண்டால் அப்புறம் போயிடும். அப்படித்தான், ஒரு முறை மட்டும் வந்து பெய்து விட்டு போகலாம், ஒரு முறை தான். இன்றைக்கு மாலையிலேயோ இரவுலையோ ஒரு முறை வரும், நள்ளிரவில் வாய்ப்பு இல்லை, முன்னிரவு மாலையில் வாய்ப்பு இருக்கு. எங்கன்னா தெற்கு டெல்டா, வேதாரண்யம், முத்துப்பேட்டை ஒன்றியம் மற்றும் அப்படியே பட்டுக்கோட்டை, மதுக்கூர் ஒன்றியம், ஒரத்தநாடுக்கு தெற்கே, அப்படியே பேராவூரணி பகுதி, அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட கரூர் மாவட்ட எல்லை இல்லாமல் தெற்கு பகுதி, அதாவது பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே, மணப்பாறைக்கு தெற்கே, அரவக்குறிச்சிக்கு தெற்கே, மூலனூருக்கு தெற்கே, அதே போல் செஞ்சேரி மலை மற்றும் கிணத்துக்கடவு இந்த பகுதிக்கு தெற்கே, இன்னும் சொல்ல போனால் கோயம்புத்தூர் மாநகருக்கு தெற்கே, திருப்பூருக்கு தெற்கே, அப்படியே பல்லடத்துக்கு தெற்கே, கரூருக்கு தெற்கே, இந்த பகுதி மட்டும் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி மலை வரை, கன்னியாகுமரி முனை வரைக்கும் ஒரு சில இடங்களில் பெரும்பாலும் ஒதுக்கி இருக்கும். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இத்தனை மாவட்டங்களில் சொல்லக்கூடிய எல்லா இடத்தையுமே சொல்லிட்டேன், மழை பெஞ்ச இடத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அது சொல்லக்கூடிய அளவில் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும், அச்சப்பட வேண்டாம். ஆகவே அதாவது ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு, திண்டுக்கல் தெற்கு, திருச்சி மாவட்ட தெற்கு ஓரம், மணப்பாறைக்கு தெற்கு, புதுக்கோட்டை தெற்கு, இது மழை இருக்கும். டெல்டா தெற்கு ஓரம் மழை இருக்கும். இன்றைக்கு மழை முடிஞ்சோடனே அடுத்த மழை 27ஆம் தேதிக்கு பிறகு தான். 27ஆம் தேதி தூரலாக மெல்ல தொடங்கும் மேக உற்பத்தி, 28ஆம் தேதியிலிருந்து 29 தான் தீவிரமடையும், 30 தான் நல்ல தீவிரமடையும், 31 நல்ல தீவிரத்தில் இருக்கும். இப்படி தான் அடுத்த மழை 27ஆம் தேதிக்கு பிறகு தான். இப்போ இன்றைக்கு வந்து எங்கே சொன்னோம், புதுக்கோட்டைக்கு தெற்கே நாளையும் மழை இருக்கிறது, அதாவது தீபாவளி என்று மாலை இரவு தான். அதே போல் இன்றைக்கு எப்படி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்குமோ அதே போல் நாளையும் மாலை இரவுக்கு, அது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்திற்கு தெற்கே, மதுரைக்கு தெற்கே, தேனிக்கு தெற்கே, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி. நாளை தீபாவளி என்று 25ஆம் தேதி, 24ஆம் தேதி திங்கக்கிழமை. ஆனால் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது வராது, மாலையில் தீபாவளி கொண்டாடி முடிந்த பிறகு, சோர்ந்து படுத்த பிறகு, அதற்கு பிறகு தான் அந்த மாலையில் வரும். தீபாவளியாக வருகிறது வருகிறது என்று வரவேற்று கொண்டிருந்தோம், பிறகு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அதற்கப்புறம் மழையும் வரும் மாலையில், புரியுதுங்களா? அப்போது ஆங்காங்கே ஆங்காங்கே இந்த தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பொழிவு இருக்கும், ஒரு சில இடங்களில் மட்டுமே. நாளை முடிஞ்சு போச்சா? அதோட முடிஞ்சு போச்சு. எதோடையும் இந்த விருதுநகர் மாவட்டத்தோட நாளை பெய்யும் மழையோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 28ஆம் தேதி, அதுக்கப்புறம் 28ஆம் தேதி விருதுநகருக்கு வடக்கே, அடுத்து 28ஆம் தேதி, அடுத்தது 25ஆம் தேதி தீபாவளி இன்னைக்கு அடுத்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை. எங்கே இருக்கும் மழைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதி, தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதி, சாத்தான்குளத்துக்கு தெற்கே, கன்னியாகுமரி மாவட்ட பகுதி, அதுலேயும் குறிப்பாக இந்த மாஞ்சோலை, பாபநாசம், பேச்சிப்பாறை, கன்னியாகுமரி மாவட்டத்தோட கொல்லங்கோடு பகுதி, குழித்துறை, மார்த்தாண்டம், அப்புறம் தக்கலை, இன்னும் அப்படியே குளச்சல், நாகர்கோவில், வடசேரி, நான் அதே போல் கன்னியாகுமரி, இந்த பக்கம் ஆரல்வாய்மொழி, வள்ளியூர், நாங்குடேரி, பனகுடி, அப்படியே பார்த்திங்கன்னா ராதாபுரம், அப்படியே திருச்செந்தூர், மணப்பாடு, இந்த கடலோர பகுதிக்கு மட்டும் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இருக்குது. அது ரொம்ப ரொம்ப குறைவான பரப்பு, புரியுதுங்களா? ஆக 25ஆம் தேதி வரைக்கும் கன்னியாகுமரிக்கு,
24ஆம் தேதி வரைக்கும் திருநெல்வேலிக்கு வடக்கு பகுதியிலிருந்து, திருநெல்வேலிக்கு வடக்கு பகுதியிலிருந்து 23ஆம் தேதி இன்றைக்கு டெல்டா மாவட்டத்திற்கு, அது மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியிலிருந்து டெல்டாவோட தெற்கு பகுதிக்கு இன்று மாலைக்கு பிறகு இடைவெளி, இப்பொழுதிலிருந்த இடைவெளி டெல்டா வடக்கு பகுதி முதல் ஆந்திர பகுதி வரைக்கும் ஒட்டுமொத்த இமயமலை வரைக்கும் இந்த புயலால் வங்கதேசத்தில் மட்டும்தான் மழை இருக்கும். மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவிற்கு கிழக்கு பகுதி, கொல்கத்தாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு வங்க மாநிலத்தில் மட்டும் மழை இருக்கும். இந்த புயலால் கடற்கரையை தொடாமலே அப்பால் செல்கிறது. பனிப்பொழிவு ஒடிசா கடலோரமும் வந்துவிட்டது, ஆந்திர கடலோரமும் வந்துவிட்டது. ஆகவே தென்மேற்கு பருவமழை, அதாவது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி இருக்கணும்னு அறிவிச்சிருக்கணும், ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிக்க முடியவில்லை. காரணம் என்னென்னா, எதிர்பார்த்த மழை அதிக மழை பொழியவில்லை. அவர்களுக்குன்ற ஒரு ஸ்கேல் இருக்கும், இவ்வளோ மழை, இவ்வளவு காற்று, இத்தனை சதவீதம் காற்று நுழையணும், இத்தனை மாவட்டங்களையும் நுழையணும், அந்த காற்றோட வேகம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வச்சு தான் அறிவிப்பாங்க. அதனால் அவங்களோட அந்த சட்ட விதிகளின்படி வடகிழக்கு பருவமழை இன்னும் தொடங்கவில்லை. ஆனால் வடகிழக்கு காற்று நீங்கள் உணர்வீர்கள், குளிரும். பார்த்தீங்கன்னா வடகிழக்கிலேருந்து காற்று வரும், வடகிழக்கிலேருந்து தான் மழையெல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ தொடர்ந்து இது புயல்னால இப்போ திசை மாறி இருக்குது காற்று, அதாவது அதோட சுழண்டு கொண்டிருக்கிறது. அது கலைந்த பிறகு மீண்டும் வடகிழக்கு பருவ காற்றாக திரும்பும். அது இது எப்படி தான் நம்ம எப்பொழுதுமே இது அந்த பருவமழை தொடங்கும் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் 28ஆம் தேதி அந்த நிகழ்வு நெருங்கி வந்த பிறகு 29-30 தேதிகளில் தான் தொடங்கியதாக அறிவிப்பார்கள். தொடர்ந்து வானிலைகள் இணைந்திருங்கள். வரக்கூடிய இடைவெளியை திட்டமிட்டு பயன்படுத்தி, அதாவது அறுவடைக்கும் பிற பணிகளுக்கும் இன்றிலிருந்து டெல்டா மாவட்டத்தில் டெல்டாவிற்கு வடக்கே இன்றிலிருந்தும், தென் மாவட்டங்களில் நாளையிலிருந்தும், தென்கோடி மாவட்டங்களில் நாளை மறுதத்திலிருந்தும் கிடைக்கக்கூடிய இடைவெளியை 28ஆம் தேதி வரைக்கும், 27ஆம் தேதி வரைக்கும் கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி அறுவடையை திட்டமிட்டு முடித்திடுங்கள். அதேபோல் எல்லா பணியுமே அதாவது வாய்க்கால் அதாவது வடிகால்களை தூர்வாறுதல், வடிகால்களை சரி செய்தல் போன்ற அனைத்து பணிகளுமே செய்திடுங்கள். மழைப்பொழிவு நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் தொடக்கம் இம்மாத இறுதியிலிருந்து. நன்றி, தொடர்ந்து இணைந்திருங்கள்.